வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னால், இந்த ஸ்க்ராட்ச் அண்ட் ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு கேம் அப்படி மேக் பண்ணுறது, அதாவது ஒரு அட்வென்ச்சரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் அப்படி மேக் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பகிர போகிறேன். இந்த ஸ்க்ராட்சில் இந்த ஸ்க்ராட்ச் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதில் வந்து சாஃப்ட்வேரும் இருக்குது, மற்றது வந்து வெப்சைட்டும் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படியே சாஃப்ட்வேரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் சாஃப்ட்வேர் வேணுமெண்டா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்க, வெப்சைட் வேணுமெண்டா வெப்சைட்டில் போய் நீங்கள் இதே இன்டர்ஃபேஸ்லாம் வெப்சைட்டும் இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்க்ராட்சில் வந்து 3 இருக்குது, 2 இருக்குது. இது இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கொண்டு இருக்கிறான் ஸ்க்ராட்ச் 3.24.24.0, மற்றது வந்து 2, இது வந்து 3, ஸ்க்ராட்ச் 3 என்றுவீங்க அண்டுவாங்க, இது வந்து 2 அண்டுவோம். ஓகே, இது வந்து 2, அது வந்து 3. ஓகே, 2 இருக்கிற இன்டர்ஃபேஸை விட இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கிறதால, இந்த 3 இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஒரு அட்வென்ச்சரான கேம் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இந்த கேம்ஸை விட இன்னும் வேறு வேறு கேம்ஸ் செய்கிறது, மற்றது அனிமேஷன் செய்கிறது, ஸ்டோரிஸ், அப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இதில் செய்ய முடியும். அப்படி செய்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இந்த சேனலில் இனி போட போகிறேன். அதேமாதிரியே வேறு வீடியோவும் போடுவேன். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமென்றால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே வர்ற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படியே மேலே ஓல் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கீங்களா. நான் போகிற ஒவ்வொரு அந்த கேம்ஸ் ஸ்டோரிஸ் மற்றது நான் போகிற ஒவ்வொரு வேறு வேறு விதவிதமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பிசியில் வந்து உங்கள் ஸ்க்ராட்சை வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன்னா இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் இருக்குன்னு அப்படியே சொன்னேன்னா வெப்சைட்டோட லிங்கும் இருக்குது, பட் வெப்சைட்டுனா ஆன்லைன்லேயே இருக்கணும். ஆனால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஆஃப்லைனில் தான், 2 ஆஃப்லைனில் தான், 3 ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து செய்ய முடியும். ஆன்லைன் போடுறதுனாலும் போடலாம், பட் ஆஃப்லைன்லேயே இது செய்யலாம். ஆஃப்லைன்லேயே எல்லா ஃபியூச்சர்ஸுமே ஆஃப்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் ஆப்பே ஏற்றினா நல்ல மண்டே எனக்கு படுது, உங்களோட விருப்பப்படி நீங்கள் செய்யணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணுமோ, வெப்சைட்டுன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். வெப்சைட்டும் இந்த 3 மாதிரி தான் வெப்சைட் இருக்கும், 2 மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், 2 இப்படித்தான். ஓகே, அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் 3 வச்சுருந்தாலும் சரி, 2 வச்சுருந்தாலும் சரி, 10 செய்யலாம் இந்த கேம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணி போட்டு இங்கே பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஒன்று இருக்கும், ஸ்ப்ரைட் 1 அந்த பேரில். அது எங்களுக்கு இப்போ தேவையில்லை, நாங்கள் அதை அந்த கேரக்டர் வந்து எங்களோட கேமிலேயே இல்லை, அதனால் அந்த கேரக்டரை நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு நியூ ஸ்ப்ரைட் ஒன்று நான் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரைட் லைப்ரரிக்குள்ளே வந்துடும். ஓகே, சூஸ் அ ஸ்ப்ரைட் ஒன்றுட்டு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று சூஸ் பண்ண சொல்லி வேணும். இப்போ நீங்கள் எங்களுக்கு தேவையானது ஒரு போல் அல்லது ஒரு ஆப்பிள் அல்லது ஏதாச்சும் ஒன்று கட்ச் பண்ணக்கூடிய மாதிரி உண்டு. இப்போ எனக்கு வந்து தேவையானது வந்து நான் ஒரு போல் வேணாம், போல் வேண்டாம், நான் ஆப்பிளே எடுக்கிறேன், இல்லையென்றால் நான் பாஸ்கெட் பாலே எடுக்கிறேன். ஓகே, பாஸ்கெட் பால் இல்லாட்டி ஆப்பிள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, அடுத்தது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம், பின்னால் பேக்ரவுண்ட், அதைத்தான் இங்கே பேக்ரவுண்ட் எங்களுக்கு இங்கே தந்திருக்கணும். இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து ஒரு அவுடோரில் சூஸ் பண்ணுறேன், அவுடோரில் வந்து
இதை நான் சூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம்ண்டா இதை சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இதை மாதிரி இதை மாதிரி இப்படி பிளெயினாக இருக்கிறத இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கோ, இப்படி இருக்கிறத சூஸ் பண்ணலாம், இது கொஞ்சம் எனக்கு சரியாக படையலை அப்படி இருக்கிறத சூஸ் பண்ணலாம். நான் இது வால் ஒன்ன்றத சூஸ் பண்ணுறேன். பட் ஸ்ப்ரைட்டோட கலரில் அது இல்லை. இப்போ ஸ்ப்ரைட்டோட கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு இப்போ ஸ்ப்ரைட்டோட கலர் அப்படி சேஞ்ச் பண்ணுறேன்டா, இப்போ காஸ்டியூம்ஸ்க்கு வாங்கோ. இப்போ நீங்கள் ஸ்ப்ரைட்டோட கலரை சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கேட்சி ஒரு கேம் தான் உருவாக்க போகிறோம். இப்போ நான் அந்த ஸ்ப்ரைட்டோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஒரு இந்த ஸ்ப்ரைட்டோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ப்ளூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ளூவாக மாறிடுது. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் விடலாம். ஓகே, நான் வந்து ப்ளூவில் விடுறேன். நீல இருந்தால் அதில் ஒரு க்ரீன் க்ரீன் வடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, க்ரீன் பர்ஃபெக்டாக இருக்குது, க்ரீன்லேயே விடுறேன். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குரிய கோடிங்ஸ் எழுதி போட்டு அடுத்ததாக அடுத்த ஸ்ப்ரைட்டை நாங்கள் இம்போர்ட் பண்ணோம். முதல் இதுக்குரிய ஸ்கோ இந்த போலுக்குரிய கோடிங்கை நாங்கள் எழுதுவோம். முதல் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேம் மேக் பண்ணுறன்றாலும் முதல்ல ஒரு கிளிக், ஏதாவது ஒரு கீ அல்லது இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு முதல்ல ஒரு பிளாக் கொண்டு வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வர வேண்டியது எவென்ட்ஸ் ஒரு அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டும் கொடுக்கலாம், வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்டும் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை இதில் மாற்றலாம். ஓகே, நான் வந்து வென் த க்ரீன் ஃப்ளாக் கிளிக்ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னால், இப்போ வந்து இந்த ஸ்ப்ரைட்டை வந்து நான் வந்து இந்த க்ரீன் ஃப்ளாக்கை கிளிக் பண்ணால் இதுக்கு கீழே போட போகிற ஒவ்வொரு கோடிங்கும் செய் இதை மாதிரி செய்யணும், அதை மாதிரி போகணும், இதை மாதிரி விழணும், அப்படி நாங்கள் இப்போ கோடிங் இன்ஃபர்மேஷன் இதுக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுத்து இந்த கேமை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து மோஷன் அண்ட் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. இந்த மோஷன் அண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டு இப்போ வந்து இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்னாக நாலாவதாக கோ டு ரேண்டம் பொசிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இதை எடுத்து நீங்கள் இதுக்கே இம்போர்ட் பண்ணணும். இந்த கோ டு ரேண்டம் பொசிஷன் எதுக்கென்றால், இப்போ நீங்கள் வந்து இந்த போலை வந்து விழ வைக்கணும், ஒரே இடத்துல விழுந்தால் எங்களுக்கு அழகாக இருக்காது கேமில், ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் விழணும். ஓகே, மவுஸ் பாயிண்டர் விட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணிக்கிறேன், இங்கே மவுஸ் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே தான் இது ப்ளே ஆகும். ஓகே ஓகே, இப்போ நான் இதை கொண்டு இங்கே விட்டுட்டு நான் வந்து இதை வந்து ஒரு ரேண்டம் பொசிஷன் அப்படி மாற்றுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணினா ஒர்க் ஆகாது, இல்லை அடி நீங்கள் நாங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு கோடிங் வந்து கொஞ்சம் ப்ளாக்ஸ் வந்து நாங்கள் இப்போ போடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஃப்ளாக்கை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ரேண்டம் பொசிஷன் ஆவா. இப்போ நாங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த பொசிஷன் இந்த இது வந்து வரணும் அந்த இதை கொடுத்தா தான் அது வரும். ஓகே, இப்போ வந்து எந்த பொசிஷனில் இருந்தால், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஒய் டு ஒய் ஆக்சஸ் தான் கீழே, நாங்களுக்கு வந்து கீழே தான் வரணும், அதுதானே எங்களுக்கு கீழே தானே விழணும் இந்த போல். ஓகே, அப்போ நீங்கள் ஏன்னா கேம்லேயே அப்படி தான், இந்த கேமே அப்படி தான் கீழே விழுற மாதிரி, அதை வந்து ஒரு கூடையாக்குள்ளே ஏந்துற மாதிரி அந்த கூடையாக்குள்ளே எத்தின பொழுதோ அதுக்குரிய ஸ்கோர் இங்கே வரும், இந்த இடத்துல வரும். அதே மாதிரி ஒரு கீழே ஒரு ரெட் லைன் போட போகிறோம், அதில் பட்டா அந்த ஸ்கோர் வந்து மினிமைஸ் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி நாங்கள் இதை செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ வாங்க அப்படி செய்கிறேன் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து இதை போட்டுட்டேன், ரெண்டு போட்டுட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து செட் வை டூ அந்த பிளாக்கை வந்து விடணும். இப்போ வந்து இது எங்கே இருக்கணும், 50 இது 50 வை ஆக்சஸ் 50 பாயிண்ட்ஸில் வந்து இப்போ இதுதான் 100, இதுதான் 50 வந்து இங்கே நீங்கள் வை ஆக்சஸ் இந்த இது இருக்கும் இதில் வந்து அது இதை வந்து நீங்கள் 50 அடிச்சுட்டு என்டர் கொடுத்துட்டீங்கள் என்றால் 50 இது. பட் எங்களுக்கு இதிலேருந்து விழக்கூடாது, தொங்கல்லேருந்து விழணும். அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் என்றால் 180 என்றதுதான் எங்களுக்கு ஆக மேலே. ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த 180 எங்கே இருக்குது என்று பார்க்கணும் வேண்டாம், வை ஆக்சஸில் 180 அப்படின்னு வை ஆக்சஸில் இருக்கிற அந்த நம்பர்ஸை டிலீட் பண்ணும்போது டைப் பண்ணி போட்டு என்டர் ஆக்கணுங்க. இதுதான் வை ஆக்சஸ், இதுதான் 180.
எங்களுக்கு இங்கே இருந்து விழுந்தாலே ஓகே பர்ஃபெக்ட். ஓகே எங்களுக்கு இங்கேருந்து விழட்டும். இப்போ நான் இதில் விடுறேன். இப்போ இந்த கேம் பிளே ஆகியக்க அங்கிருந்தால் எங்களுக்கு விழும். ஓகே இப்போ நாங்கள் இது போட்டுட்டோம். இனி வந்து நாங்கள் இன்னொரு பிளாக்ஸ் விடப்போம். அது வந்து இவெண்ட்ஸ் சாரி கண்ட்ரோல்ஸுக்குள்ளே இருக்குது. அதாவது அந்த பிளாக்ஸுக்கு பேர் வந்து ஃபார் எவர் பிளாக்ஸ். இதுதான் அந்த பிளாக் கண்ட்ரோல்ஸுக்குள்ள ஃபார் எவர் பிளாக் எடுக்கணும். இந்த ஃபார் எவர் பிளாக் எதுக்குன்னால் இப்போ நாங்கள் இந்த ஃபார் எவர் பிளாக்குக்குள்ளே நான் போட போகிறது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி செய் திருப்பி திருப்பி அது நடக்கணும். அது திருப்பி திருப்பி கேமில் நடக்கணும். அந்த தான் இப்போ நாங்கள் இதுக்கு சொல்ல போகிறோம். அது அப்போ ஃபோர் எவர் லூப் எடுத்து இதுக்குள்ளே விடாதேங்கள் இதுக்குள்ளே விடுங்க சரியோ. ஓகே இப்போ நாங்கள் ஃபோர் எவர் லூப்பை இதுக்குள்ளே விட்டுட்டோம். இதுக்கு கீழே செட் பை டூ கீழே விட்டுட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு இப்படியே 180 இருந்தால் பத்தாது. இப்படியே இருக்கக்கூடாது. எங்களுக்கு கீழே உள்ளே வைக்கணுமென்றால் ஸ்டாப் பண்ணுறேன் நான். இது ஒன்றுமே நடக்காது. இப்போ கீழே உள்ள வைக்கணுமென்றால் மோஷன்ன்றதுக்குள்ளே வாங்கும். மோஷன்ன்றதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணணுமென்றால் சேஞ்ச் வைபை. இந்த சேஞ்ச் வைபை என்ற ஆப்ஷனை எடுக்கணும். இங்கே இருக்கிறதுக்கு சேஞ்ச் வைபை என்ற ஆப்ஷனை இதுக்குள்ளே விடுங்க. இதுக்க விட்டுட்டு வந்து இந்த 10 தான் எங்களுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் மைனஸ் ஃபைவாகவே எனக்கு நடக்கணும். அண்டு நான் இப்போ இதுக்கு வந்து சொல்கிறேன். நாங்கள்டா பார்த்தீங்கன்னா இப்படி விழுது. அப்படியே நிற்குது, அப்படியே நிற்குது. ஓகே பட் எனக்கு இப்படியே நிற்கக்கூடாது. ஓகே இப்போ இதுக்குல இங்கே வந்து இந்த இடத்துல வந்து முட்டினா இனி மற்ற இடத்துலேருந்து வரணும். அப்படியே ஒவ்வொரு வேறு வேறு இடத்துலேருந்து எனக்கு வந்து இது வந்து விழுவோம். அப்படி என்ன செய்யணும்னால் இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த கண்ட்ரோல் அந்த ஆப்ஷனுக்குலாம் வாங்க வந்துட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் எவருக்குல இஃப் தென் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த சேஞ்ச் வைபைன்றதுக்கு கீழே விடுவோம். பொறுமையாக பார்த்து முதல் பாருங்க. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணி போட்டு இப்போ உங்களோட ஆப்பில் வந்து செஞ்சு பாருங்க. உங்கள் இந்த அக்கோர்டிங்கே முதல் இந்த பிளாக்ஸையும் போடுங்க. நான் விளங்கப்படுத்துகிற மாதிரி செஞ்சு செஞ்சு போடுங்க. போட்டுட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சு பண்ணுவாங்க. உங்களுக்கு தானாக இந்த கேம் எப்படி செய்யணுண்டு விளங்கும். ஓகே இப்போ வந்து இஃப்ன்ற அந்த பிளாக்கை வந்து சேஞ்ச் வைபைக்கு கீழே விழுங்க. விட்டுட்டிங்களோ ஓகே. இப்போ வந்து விட்டா சரி. இந்த இப்போ இங்கே இதை கொஞ்சம் இப்படி அலைன் பண்ணி விட்டுட்டு இனி வந்து நாங்கள் வந்து இன்னொரு இந்த இடையக்குள்ளே வந்து ஒரு ஆப்பரேட்டர் வந்து வைக்க போகிறோம். அதாவது அந்த கிரேட்டர் தென்ன்றது இதுக்குண்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இதை வந்து கிரேட்டர் தென் ஆப்ஷன், இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென், இது ஈக்குவல் டு. எனக்கு வந்து கிரேட்டர் தென்னு வேணும். அப்போ இஃப் கிரேட்டர் தென் என்ன கிரேட்டர் தென் -170 கிரேட்டர் தென். ஏன் நான் -170 அடிக்கிறேன்னால் இப்போ வேறங்க இதுக்கு இந்த எஃப்க்குரிய பிளாக்ஸை வந்து நான் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணினேன்னா உங்களுக்கு வடிவாக புரியும். ஓகே இப்போ -170 போட்டுட்டிங்களால் மோஷன் வாங்க. மோஷன் வந்துட்டிங்கன்னா இங்கே கீழே வாங்க. இது என்ன தொங்கலில் வந்து வை பொசிஷன். இந்த வை பொசிஷன் அதாவது இந்த 170 -170 வை பொசிஷனை விட குறைவாக இருந்தால் ஓகே இந்த -170 வந்து இந்த வை பொசிஷனை விட கூடவால் இருந்தால் எனக்கு இந்த இஃப்புக்குள்ளே இருக்கிற அந்த செயற்பாட்டை வந்து செய் தான். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம். அதாவது இப்போ வந்து என்ன செய்யணும்னா திருப்பி ஒரு கோ டு ரேண்டம் பொசிஷன் வைப்போம். வச்சுட்டு திருப்பி செட் வை டு 180 என்று போடணும். இப்போ நான் இதுக்கு இந்த இஃப் இது எதுக்கு இந்த இது போட்டேன்னு உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் இது வந்து -170 வை பொசிஷனை விட அதிகமாக இருந்தால் திருப்பி இந்த வை 180 இந்த ஒய் ஆக்சஸுக்கு திருப்பி போய் ரேண்டம் பொசிஷனாக கீழே விழு. அதாவது இந்த -170 என்றால் இதில் நீங்கள் டைப் பண்ணி பாருங்க.
மைனஸ் 170 என்ன உங்களுக்கு இந்த கீழே விழுந்த இடம், இதுதானே அந்த கீழே விழுந்த இடம். ரைட், இப்போ இங்கே வந்துச்சண்டா இந்த வை பொசிஷன் வந்து இந்த மைனஸ் 170க்கு வந்துச்சென்றால் நீ வந்து திருப்பி ரேண்டம் மோஷனுக்கு போய் 180லேருந்து திருப்பி அப்படியே கீழே விழு. ஓகே, இது நாங்கள் இதுக்கு போட்டிருக்கோம். முதல் இங்கேருந்து விழு, இப்போ வந்து 170 வந்து இந்த வை பொசிஷன் கூடவா இருந்தால் திருப்பி 180க்கு போய் திருப்பி வேறு இடத்துலேருந்து விழு. அண்ட் தான் இதுக்கு இந்த போலுக்கு நாங்கள் இப்போ இந்த கோடிங் கொடுத்துருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தேன் காட்டினேன்னா உங்களுக்கு கேமுக்கு தேவையான மாதிரி இது சக்ஸஸாக வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த 170க்கு வருது, வந்தோன்னா திருப்பி அங்கே மேலே போய் வேறு இடத்துல ரேண்டம் பொசிஷனாக வருது. ஓகே ஓகே, இதே வந்து உங்களுக்கு இது ஸ்பீடாக வரணும் என்றால் என்ன செய்யுங்க, சேஞ்ச் வை பை என்றதை வந்து இதான் இது இந்த ஸ்பீட், அதாவது மைனஸ் 555 கீழே கொண்டு மைனஸ் 10 அண்டு என்டர் கொடுத்துட்டு ரன் பண்ணிப்பாங்க, சும ஸ்பீட்டாக விழு. ஓகே, வேமா விழு என்று சொல்லலாம். இப்போ 1 விட்டிங்கன்னா இப்படியே விடலாம், நான் வந்து 5ன்றதுலேயே விடுறேன், கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு விருப்பமான மாதிரி விட்டுக்கொள்ளுவோம். ஐ திங்க் எனக்கு 7 or 6 இப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச நம்பரில் நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க, அதுக்காண்டி ஆள ஸ்பீட்டில் விடாதீங்க. ஓகே, இப்போ இதுக்குரிய கோடிங் எல்லாம் டன். இனி இன்னொருக்கா கோடிங்கள் தோணும், அது வேறு ஒரு ஸ்ப்ரைட் போட்டா பிறகு தான் இது இந்த கோடிங்கள் தோணும். இந்த பிளாக்ஸ் இந்த இதுடைய கோடிங் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். விளங்காட்டி திருப்பி இந்த வீடியோவை கொஞ்சம் முன்னுக்கு விட்டுட்டு திருப்பி இந்த பார்த்து கொண்டு வாங்க, உங்களுக்கு திருப்பி விளங்கும். ஓகே, இப்போ வந்து நியூ ஸ்ப்ரைட் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சூஸ் அ ஸ்ப்ரைட் கொடுக்குறேன். இப்போ அந்த அந்த போலை வந்து ஏந்துறக்கு எனக்கு ஒரு பவுல் தேவை, அந்த பவுல் இங்கே கிடக்குது, அதே எடுப்போம். இப்போ இந்த பவுலை நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே, இந்த பவுலை நாங்கள் எடுத்துட்டோம். சரி, இப்போ போலுக்குரிய கோடிங்க ஓகே, நீ பவுலுக்குரிய கோடிங்க நாங்கள் எழுதுவோம். இப்போ பவுலுன்றதுக்குள்ள வாங்க இந்த பிளாக்ஸை நாங்கள் இப்போ டயகன் ட்ரோ பண்ணி இந்த பவுலுக்குரிய கோடிங்கை போட்டோம்னா சரி. இப்போ இந்த ஆப்பிளுக்குரிய கோடிங்கை போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப்பாக இந்த கேமை வந்து பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த பவுலுக்குரிய கோடிங்கை நாங்கள் எழுதுவோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இவெண்ட்ஸுக்கு வாங்க, இவெண்ட்ஸுக்கு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக், ரெண்டுமே இந்த போலில் நடக்கிறதும் எனக்கு ஒரு இந்த க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணால் தான் நடக்கணும். இந்த பவுலில் இப்போ நான் எழுத போகிற கோடிங்கும் இந்த க்ரீன் ஃப்ளாக் பண்ணினா தான் நடக்கணும். ஓகே, ரெண்டும் சேமாக நடந்தால் தான் நாங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து இங்கே ஏந்த முடியும். ஓகே, இப்போ வந்து வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக், வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக், இனி ஃபார் எவர் பிளாக் ஃபார் எவர் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதை திருப்பி திருப்பி செய், திருப்பி திருப்பி செய், ரிப்பீட்டும் அப்படித்தான், திருப்பி திருப்பி செய், திருப்பி திருப்பி செய். ஆனால் அது கொடுக்காங்க ஃபார் எவர்னா அது எவ்வளவு நேரம் பண்ணாலும் செய், ரிப்பீட்னா நீங்கள் எவ்வளவோ டைம் கொடுக்கணும். ஓகே ஓகே, இப்போ ஃபார் எவர் நாங்கள் கொடுத்துட்டோம். ஃபார் எவர் கொடுத்துட்டு கீழே வாங்கும் அந்த இவெண்ட்ஸ் சாரி கண்ட்ரோல்ஸ்க்கே கீழே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இஃப் தென் அந்த அந்த பிளாக்கை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபோர் எவர்ன்றதுக்குள்ளே விடுங்க. அதே திருப்பியும் ஒரு இஃபை விடுங்க, இஃப் எல்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட்டை விடாதுங்க, இஃப் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இஃப் தென் அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு தரம் விடுங்க. விட்டால் சரி, நீங்கள் போய் முதல் உங்களோட ஸ்க்ராட்ச் ஆப்பில் வந்து போய் செஞ்சு வாங்க, முதல் இப்படி மேக் பண்ணி இந்த பிளாக்ஸை முதல் செஞ்சுட்டு இப்போ இந்த அடுத்தது பாருங்க. இப்போ ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்படி இந்த பிளாக் செஞ்சுருப்பீங்க, பாஸ்கெட் பால் இந்த பவுலுக்குரிய கோடிங்கும் வந்து போட்டிருப்பீங்க. இப்போ பவுலுக்குரிய கோடிங்கை நாங்கள் இப்போ போடுவோம். சரி, இப்போ நான் என்ன செய்யணும் என்றால் இதை வந்து லெஃப்டரோவை நான் கிளிக் பண்ணினேன் ப்ரெஸ் பண்ணினேன்டா எனக்கு இந்த பவுல் வந்து லெஃப்ட் பக்கம் போகணும், லெஃப்ட் சைட் போகணும். ரைட்டரோ கிளிக் பண்ணினால் ரைட் சைட் போகணும். அப்படி என்றா நாங்கள் வந்து இப்போ சென்சிங் என்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வர போகிறோம். சென்சிங் என்ற ஆப்ஷனுக்கு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கீ ஸ்பேஸ் ப்ரெஸ்ன்றதை
ட்ராக் பண்ணி இஃப்ன்னா முதலாவுக்கா விடுவோம். அதே மாதிரி இன்னும் இருக்கா அதை விடுவோம். இப்போ ரெண்டு நாங்கள் விட்டுட்டோம். இப்போ கீ என்ன கீ ப்ரெஸ் பண்ணா ரைட் ஏரோ என்ன ப்ரெஸ் பண்ணினா லெஃப்ட் சைட் போகணும், லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணினா லெஃப்ட் சைட் போகணும், ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைட், லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட் சைட். ஓகே, இப்போ ரைட் ஏரோஸ் வந்து எனக்கு ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைட் வரணும். இப்போ எவ்வளவு தூரம் வரணும், எவ்வளவு தூரம் வரணும்ன்றது தான் இப்போ நாங்கள் இப்போ போட போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து என்ன செய்யுங்கள்டா, இந்த நாங்களுக்கு வந்து இது எக்ஸ்போசிஷனில் தானே வரணும். இதை வந்து முதல் எங்களுக்கு ரைட்டரோ ப்ரெஸ் பண்ணால் எப்படி வரணும், நெகட்டிவ்லியா பாசிட்டிவ்லியா வரணும்னு நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ டென்னு அடிச்சுட்டு என்டர் பண்ணிப்பாங்க எங்களுக்கு, அப்போ ரைட் சைட் போகுது. அப்போ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும். பாசிட்டிவில் நாங்கள் எக்ஸ்போசிஷனில் இதுக்கு போடுவோம். ஓகே, இப்போ மைனஸ் டென் வந்து லெஃப்ட் சைட். ஓகே, எங்களுக்கு இப்போ கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமென்றால், ஓகே இப்போ வந்து இது வந்து இந்த சைட் போகணும், லெஃப்ட் சைட் ரைட் சைட் போகணுமென்றால் செட் எக்ஸ் டூ, செட் எக்ஸ் டூ, செட் எக்ஸ் டூ, சாரி மாறி விட்டுட்டேன், செட் எக்ஸ் டூ இல்லை, செட் சாரி சேஞ்ச் எக்ஸ் பை. இது வந்து மாறணும் எங்களுக்கு, ரைட்டரோ ப்ரெஸ் பண்ணினா இருக்கிற இடத்துல இருக்காத மாறு, மைனஸ் டென் டென்னா போய்கொண்டே இரு, அதை கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருந்தேனண்டா போய்கொண்டே இரு. லெஃப்ட் சைட் ப்ரெஸ் பண்ணினோன்னா லெஃப்ட் சைட் போ, ரைட் சைட் ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைட் போன்றது தான் நாங்கள் அதுக்கு இப்போ சொல்ல போகிறோம். அப்போ சேஞ்ச் எக்ஸ்பை மாறு, எக்ஸ்பை டென்னாக மாறு, ரைட்டரோ நான் ப்ரெஸ் பண்ணினேன்னா நீ வந்து எனக்கு டென் இது வந்து ரைட் சைட் போ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இன்னும் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பை லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு மைனஸில் போகணும். ஓகே மைனஸ், ஓகே இப்போ நாங்கள் இந்த கேமுக்கா நினைப்பு பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு இப்போ கூட வந்து சக்ஸஸாக கூடைக்கு வந்து கோடிங் போட்டாச்சு. ஓகே, பட் எனக்கு வந்து இப்படியே ஆப்பிள் விழக்கூடாது, எனக்கு வந்து இந்த கூடையில் வந்து இந்த ஆப்பிள்ஸை இந்த சாரி இந்த பாஸ்கெட் பாலை வந்து ஏந்தோணும். அப்படி என்றால் என்ன செய்யணும் என்றால், இனி பாஸ்கெட் பால் இந்த போலோட கோடிங் பேஜுக்கு வாங்க வந்துட்டு அதே ஈவெண்ட்ஸுக்கு போய் வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக், இந்த க்ரீன் ஃப்ளாக் ஒரே தினமாக தான் எல்லாமே கேம்ஸில் நடக்கணும். ஓகே, வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக், இந்த க்ரீன் ஃப்ளாக்கை நான் கிளிக் பண்ணால், இந்த க்ரீன் ஃப்ளாக்கை நான் கிளிக் பண்ணால், ஓகே இந்த க்ரீன் ஃப்ளாகை நான் கிளிக் பண்ணினா வந்து ஃபோரெவர் அதாவது தொடர்ந்து இது நடக்கணும், இந்த கூடையில் வந்து ஆப்பிள் ஏந்துறது தொடர்ந்து நடக்கணும், ஒரு முறை மட்டும் நடந்துட்டு விடக்கூடாது. அதுக்காக நாங்கள் ஃபோரெவர் என்ற பிளாக்கை வந்து இதுக்குள்ள இன்சைட் பண்ணுறோம். ஓகே, ஃபோரெவர் இதை வந்து போட்டுட்டு இஃப் தென் உங்களுக்கு இப்போ இஃப் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாட்டி திருப்பி நீங்கள் அந்த முன்னுக்கு விட்டு இந்த வீடியோ வந்து முன்னுக்கு போய் பாருங்கள், திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இஃப் தென் அந்த பிளாக்கை வாங்க விட்டுட்டு இஃப் இந்த போல் வந்து இந்த போலுக்குரிய ஸ்டேட்மெண்ட் தான் இஃப் டச்சிங், இந்த சென்சிங்கில் போய் டச்சிங் முதலாவதாக இருக்கிற டச்சிங் அப்படிங்கிறவங்க, இஃப் டச்சிங் த பவுல், இது வந்து இந்த பவுலை டச் பண்ணினால் ஒரு சவுண்டு ப்ளே ஆகிற மாதிரி நாங்கள் இப்போ வைக்க போகிறோம். ஸ்டார்ட் சவுண்ட், இந்த சவுண்டு இருக்க பார்ப்போம், ரைட், இந்த சவுண்டு எங்களுக்கு வேணாம், நாங்கள் பப் அப்படிங்கிற சவுண்டை வந்து வைக்கிறேன்னா, ரைட்,
இது வெப்பம். ஓகே இது வெப்பம். நாங்கள் இந்த இதை வந்து வெப்பம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சவுண்டை வந்து நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணி வைக்கலாம். நான் அந்த பாயிங் நீங்கள் வேணுமெண்டா இதில் ரெக்கார்ட் கூட பண்ணலாம். நான் சூஸ் சவுண்டில் பாயிங் ஓகே. இப்போ போயிங் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே செலக்ட் பண்ணி போட்டு இங்கே போயிங் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பாப் அப்படின்றதே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பாப்பாகு பாப் பண்ண சத்தத்தை கேட்க வச்சாச்சு. ஓகே இந்த பாப் பண்ணதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதை கிளிக் பண்ணினா இதை வந்து கிளிக் பண்ணிக்க இந்த பவுலில் வந்து எங்களோட போல் வந்து டச் ஆகப்பட்டால் இந்த பப் இந்த சவுண்டை ப்ளே பண்ணு. அதோட மோஷனுக்குள்ளே போய் திருப்பி கோ டு ரேண்டம் பொசிஷன் நாங்கள் வந்து போடணும். பிகாஸ் இந்த பவுலில் வந்து பட்டோன்னு எங்களுக்கு வந்து அந்த பவுலில் படாமே அப்படியே கீழே போயிடும். அதாவது இப்போ நான் வந்து இந்த கோ டு ரேண்டம் பொசிஷன்ன்றதை போடாமல் உங்களுக்கு செஞ்சு அட்டன் பாருங்க. ஓகே அதாவது வேறு ஒரு சவுண்டு என்ன ஒரு வேறு ஒரு வித்தியாசமான சவுண்டாக தான் வருது எங்களுக்கு. பக் பக் அப்படிங்கிற சவுண்ட்லாம் நாங்கள் வரோம். அதோட நாங்கள் ஒரு இது செட் பண்ணினாத்தான் எங்களுக்கு வந்து அந்த இப்படி விழுந்தோடனே திருப்பி மேலேருந்து எங்களுக்கு வரோம். அண்டா நாங்கள் என்ன செட் பண்ணணும் என்றால் அதே கோ டு ரேண்டம் பொசிஷன்ன்றதை திருப்பி செட் பண்ணுங்கள். ஓகே அந்த ரேண்டம் பொசிஷனுக்கு போ எவ்வளவுக்கு போ செட் வை டூ பிகாஸ் வை ஆக்சஸ் தான் மேலேருந்து கீழே வர்றது. அப்போ செட் வை டூ 180 உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். நான் திருப்பி உங்களுக்காக ஒருக்கா டைப் பண்ணிக்கிறேன். 180 இங்கேருந்து திருப்பி ரேண்டம் பொசிஷனாக உள்ளு இந்த பவுலில் வந்து இந்த பவுல் வந்து டச் ஆகினால் திருப்பி மேலே போய் 180 ஒய் ஆக்சஸ்க்கு போய் ரேண்டம் பொசிஷனாக கீழேவான்றதை தான் இந்த கோடிங் மூலம் நாங்கள் அதுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே இப்போ அது நாங்கள் போட்டுட்டோம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஓகே இப்போ அங்கே இதில் டச் ஆகினோன்னா மேலே போய் வருது. ஓகே இந்த பவுலில் வந்து இது டச் ஆகுது. டச் ஆகினோன்னா மேலே போயிட்டு வருது. ஓகே சரி இதுக்கு ஒரு லைக் என்டிங்ஸ் இது மாதிரி வச்சா நல்லா இருக்கும். என்டிங்ன்ற ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இந்த கேமை மாற்றுவோம். ஓகே அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ ஒரு ஸ்கோர் ஒன்று வைக்க போகிறோம். ஓகே இப்போ ஸ்கோர் ஒன்று வைக்க போகிறோம். அது இந்த பிளாக்லேயே நீங்கள் செய்யலாம். இந்த பவுலில் டச் ஆகினா தான் நாங்களுக்கு இந்த ஸ்கோர் போகணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வேரியபிள்ஸ் ரெண்டு இதுக்குள்ளே வரணும். பைத்தான் படிச்சிருந்தா அவ்வளோங்க இருக்கும். பைத்தான் படித்தாக்களுக்கு தெரியும் வேரியபிள்ன்றதுக்குள்ளே நீங்கள் ஒரு நியூ வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம். மேக் ஏ வேரியபிள் அதாவது இங்கே மேக் ஏ வேரியபிளை க்ரியேட் பண்ணி என்ன வேரியபிள் ஸ்கோர்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்கோர் வந்து ஜீரோவில் இருக்கணும். அதாவது அந்த ஸ்கோர்ன்ற அந்த வேரியபிள் வந்து ஜீரோவில் இரு. ஓகே இந்த ஸ்கோரில் இருக்கிற டிக் எடுத்தீங்கன்னா தெரியாது. ஓகே ஆல்ரெடி மை வேரியபிள் என்ற ஒரு இது இருக்கும் அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஸ்கோர்ன்ற ஒரு வேரியபிள் தான் தேவை. ஓகே இந்த ஸ்கோர்ன்றது முதல் ஜீரோவில் இருக்கணும். இந்த ஸ்கோர்ன்றது பேந்து இது நீ சேஞ்ச் ஆகு சவுண்டு கேட்டால் பிறகு அந்த பப் அந்த சவுண்ட் கேட்டால் பிறகு இந்த ஸ்கோர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகினோன்னா எங்களுக்கு மேலேருந்து திருப்பி ரேண்டமாக வரும். ஓகே அதுக்காண்டி நேரம் சென்று வரும் இல்லை வேறு மாதிரி வந்தோன்னு இருக்கும். ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும் சவுண்டும் ப்ளே ஆகும் அதே மாதிரி கேமும் சக்ஸஸாக வரப்போகுது. ஓகே இப்போ வந்து நான் வந்து சேஞ்ச்
பை ஒன் என்ன என்ன மாறணும், மை வேரியபிளா? இல்லை, ஸ்கோர் தான் மாறணும். மை வேரியபிள்ன்றதை கிளிக் பண்ணி ஸ்கோர்ன்றதுக்குள்ளே மாற்றிட்டீங்க என்றால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து ப்ளஸ் ஆகிக்கொண்டு போகும். இதுக்குள்ளே தான் நான் அந்த இந்த சவுண்ட் பிளே பண்ணினதுக்குள்ளே தான் நான் இது போட்டிருக்கேன். பாஸ்கெட் பாலோட கோடிங் தான் இது. ஓகே ஓகே, இப்போ இது இந்த சின்னனாக இதை வந்து பிளாக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பச்சை கலர் ஃப்ளாக்கை கிளிக் பண்ணினா எனக்கு வந்து முதல்லையே ஸ்கோர் ஜீரோவிலாம் இது. இந்த பால் வந்து இந்த பவுலர் டச் பண்ணினா பொப் பண்ண சவுண்டை ப்ளே பண்ணு, அதோட அந்த பவுலில் வந்து இந்த பவுலில் வந்து பட்டோன்னே இந்த ஸ்கோரை வந்து ஒன்னாக இன்க்ரீஸ் பண்ணு. ஒவ்வொன்று ஒன்னாக ப்ளஸ் பண்ணிக்கொண்டு போ. அப்படியே பட்டு இதில் இந்த பவுலில் வந்து பட்டோன்னே எனக்கு வந்து திருப்பி ஒய் ஆக்சஸில் 180 இதில் போய் நின்று ரேண்டமாக அடுத்த ஒரு பக்கத்தால் வான்றது தான் இதில் நாங்கள் கோடில் வந்து போட்டிருக்கோம். ஓகே ஓகே, பார்த்தீங்களா உங்களுக்கு இது வந்து சக்ஸஸ்ஸாக வந்துடுச்சு. இது வந்து சக்ஸஸ்ஸாக நாங்கள் இந்த கேம் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு இது வந்து ஆட் பண்ணுவோம், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இது வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கேமை வந்து நாங்கள் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, வாவ், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மூலையில் வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. 1-1 ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஓகே, இதுவே நீங்கள் டபுள் டபுளாக 10-2 சேஞ்ச் ஆகணும் இருந்தாலும் நீங்கள் 10-2 சேஞ்ச் பண்ணலாம். ஓகே சரி, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி இதில் கேமில் கொஞ்சம் ஃபியூச்சர் செட் பண்ணுறேன். உங்களோட விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கோ, விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, உங்களோட விருப்பம், உங்களோட விருப்பம். நீங்கள் இதில் ப்ளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கேமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான இதை விட நல் இன்ட்ரெஸ்டான கேமாக போட பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த இதில் ஸ்ப்ரைட் ஒன்று சூஸ் பண்ணுறேன். அதாவது இதில் வந்து அந்த பவுல் வந்து அந்த ஸ்ப்ரைட்டில் முட்டினா வந்து எனக்கு வந்து ஸ்கோர் மைனஸாக மைனஸில் போகணும். ஓகே, அப்படின்றத நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ரெட் லைன் வந்து இதில் ஸ்ப்ரைட்டாக கொடுத்துருக்கேன். ரெட் லைன், இந்த லைனை நான் செலக்ட் பண்ணி போட்டு இதை வந்து நான் இந்த அடியில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாஸ்கெட் பாலுக்கு தான் நாங்கள் இப்போ போர்டிங்களுக்கு போகிறோம். உங்களுக்கு இது இப்போ நான் சொல்லித்தந்த இந்த வென் இந்த ஃப்ளாக் கிளிக் இந்த ஃபோர் இந்த இஃப் லூப் இஃப் பிளாக் ஃபோர் எவர் பிளாக் விளங்கி இருந்தாலே இப்போ நான் இந்த இது இந்த ரெட் கோட் ரெட் லைனில் பட்டோன்னே இந்த இதுக்கு வந்து ஸ்கோர் மைனஸ் ஆகிற இது நீங்களே செய்யலாம். இப்போ நான் அந்த டாஸ்க் உங்களை தரேன், நீங்கள் வந்து என்ன செய்யணும் என்றால் இந்த பால் வந்து இந்த பவுலில் வந்து ஏந்தாமல், இந்த பாஸ்கெட் பால் வந்து இந்த பவுலில் வந்து படாமல் ரெட் கலர் லைனில் போய் விழுந்தால் எனக்கு வந்து ஒரு சவுண்ட் ஒன்று ப்ளே ஆகணும், அதோட அதில் வந்து ஸ்கோர் வந்து மைனஸில் வரணும். அப்படியே அதுலேயே நிற்கக்கூடாது, திருப்பி மேலே போய் இருந்து கீழே விழணும். அதாவது இந்த பவுலுக்கு செஞ்ச மாதிரி தான், இந்த இதை மாதிரி தான் கோடிங் கழுதி இப்போ எனக்கு செஞ்சு இப்போ செய்யணும். ஓகே, உங்களோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி போட்டு இப்போ நான் செய்கிறத பாருங்கள். ஓகே, நீங்கள் இப்போ அதை செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் இதே இந்த பிளாக் மாதிரி தான் அதுவும் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, நீங்கள் ஈஸியாக செய்கிற கண்டால் இந்தலாம் பிளாக் சேம் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவீங்க, பண்ணுங்கோ, பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து. ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் மாற்ற போகிறோம். இந்த ஸ்கோர்ன்றது அப்படியே இருக்கட்டும், ஜீரோவிலேயே இருக்கட்டும். இந்த பால் வந்து டச்சிங் த லைன் ப்ளே சவுண்ட் போயிங் ஸ்கோர் மைனஸ் ஒன். ஓகே, ஸ்கோர் மைனஸ் ஒன், அப்படியே ரேண்டம் பொசிஷன் இருக்கட்டும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன், போயிங் பாப் அங்கே வாங்க, மைனஸில் வந்து மைனஸ் ஒன் வந்துட்டு எனக்கு. ஓகே, ஒன் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். இதே இப்போ இதில் விழுந்தா சவுண்டுக்கு வரும் பாருங்க, ஒரு ப்ளே ஒரு சவுண்டோட பாருங்க நீங்கள்.
ஓகே இதுவே இன்னும் கொஞ்சம் அதாவது இந்த மைனஸ் அண்ட் நம்பர்ஸில் வந்தால் எனக்கு வந்து இந்த கேம் ஓவர் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணணும் அண்ட் செய்வோம் ஓகே ஓகே அப்படின்னு செஞ்சு ஓட்டு அதோட இந்த கேமை நாங்கள் இறுதி கொண்டிருவோம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கேமோடு உங்களை நான் சந்திப்பேன் ஓகே இப்போ நான் அந்த இதே முறுக்கா உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் ஓகே இப்போ அதே வென் ஃப்ளாக் கிளிக் இந்த ஃப்ளாக்கை வந்து கிளிக் பண்ணினா கிளிக் பண்ணிக்க கண்ட்ரோல் ஃபோர் எவர் தொடர்ந்து நடக்கணும் ஃபோர் எவர் இதை பிளாக்கை விடுவோம் அடுத்தது வந்து இஃப் தென் அந்த பிளாக்கை விடுவோம் இஃப் தென் அந்த பிளாக்கை விட்டுட்டு இந்த லெஸ் தென் ஆர் வெயிட் இந்த உங்களுக்கு வந்து இப்போ ஜீரோன்ற இதை விட வந்து குறைவாக நெகட்டிவ் அதாவது பாசிட்டிவில் வந்தால் எனக்கு வந்து யூ லாஸ்ன்னு வரணும்ன்றது தான் எங்களுக்கு வேணும் இப்போ என்ன செய்யுங்க இதையே இந்த விளக்கே கொண்டு வந்து விடுங்க விட்டுட்டு இதை வந்து ஜீரோ அப்படின்னு மாறிடுவோம் எனக்கு வந்து இது அந்த ஸ்கோர் தான் ஜீரோவால் இருந்தால் யூ லாஸ் அண்டு வரணும் அண்ட் என்ன செய்யணும்னால் நீங்கள் வேரியபிள்ஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்ச அந்த ஸ்கோர் இந்த இப்படி ஒரு வாட் ஒரு இந்த ஷேப்புக்குள்ளே அந்த ஸ்கோர்ன்று எழுதியிருக்கு அது இந்த ஸ்கோர் வந்து இதை வந்து கொண்டு வந்து இங்கே ரேக் பண்ணி விடுங்க இந்த ஜீரோவை விட இந்த ஸ்கோர் வந்து குறையவாக இருந்தால் நீ யூ லாஸ்ன்னு காட்டிட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு தான் நாங்கள் இப்போ இந்த கோ இதில் வந்து ரைட் பண்ண போகிறோம் ஓகே நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக விளங்கும் படிக்காதுன்னா பரவாயில்ல உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்குமோன்னு நம்புகிறேன் விளங்காட்டி திருப்பி திருப்பி போஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் இந்த கேம் எப்படி செய்யணும்னா உங்களுக்கு பாடமே வந்துடும் ஓகே இந்த பிளாக்ஸ் உங்களுக்கு பாடமே வந்துடும் பாடமாகவே வந்துடும் ஓகே இப்போ ஜீரோவை விட இந்த ஸ்கோர் வந்து குறைவாக இருந்தால் சொல்லாது சேன்னு சொன்னாலும் இது கொடுப்பம் இல்லை நீங்கள் இதை கதைக்க கூட வைக்கலாம் பட் இப்போ நான் அதுக்கு கூடவா போகல பிகாஸ் இதுவே லெந்தா போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே யூ லாஸ் ஓகே யூ லாஸ் இப்போ நீங்கள் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்துட்டு வெயிட் 1 செகண்ட் இப்படி சொல்லி ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இல்லாட்டி இதை வந்து 0.5 அந்த மாதிரினாலும் ஓகே வெயிட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி விடு ஸ்டாப் ஆல் அதாவது இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பச்சை கலர் கோன்ற இந்த பச்சை கலர் ஃப்ளாக்கை கிளிக் பண்ணினா இந்த கிளிக் பண்ணிங்க இந்த ஸ்கோர் வந்து ஜீரோவை விட குறைவாக இருந்தால் யூ லாஸ் வந்து 0.5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இல்லாட்டி 0.1 வந்து விடுறேன் வெயிட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி விடுறு என்ன சொல்கிறேன் இப்போ பாருங்க ஸ்டாப் நீங்கள் முளைவிடக்கூடாது ஓகே இதில் இருக்கிற இதுதான் ஓகே ஏன் இப்போ மைனஸ் ஆகிட்டால் உங்களுக்கு வந்து ஓகே இந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் குழந்தைகளை கூட நீங்கள் இதில் விளையாட விட்டுட்டு பார்த்துக்கொண்டுக்கலாம் நீங்கள் கூட விளையாடலாம் ஓகே ஓகே நான் இப்போ ஸ்டாப் பண்ணேன் ஓகே ஓகே இதே மாதிரி நீங்கள் இன்னும் இந்த பிளாக்ஸை வச்சே நீங்கள் வந்து யோசித்து செஞ்சு வாங்க ஓகே நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டான கேம்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நவநீதன் தன்னகன்.